வெல்கம் பேக் டு கேமிங் சமுத்திரத்தில் என்ன வேணா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறப்பான தரமான சம்பவம் தான் நீங்க பார்க்க போறேன். ஆமா, கண்டிப்பா சிறப்பான தரமான சம்பவம் தான். நம்மளை பிடிச்ச நம்மளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போட்டு குத்து குத்து குத்திட்டு எமோட் போடுவாங்க, அப்பதான் நம்மளை காண்டாகும். காண்டாதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐத்துப்படி போயாடி கண்டென்ட்னா என்ன அப்படின்னு நீங்க பாப்பீங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்சா அப்படின்றத நீங்களே பார்த்துருந்தீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி லைவ் வந்து 6 மணிக்கு, ஆனா இன்னைக்கு சாட்டர்டே 7 மணிக்கு ஒரு முக்கியமான புது கேம் போடுறேன். முடிஞ்சா ஜாயின் பண்ணிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நீங்க போய் அடிப்பீங்க. We want Surendra. Yeah, bro. அடிச்சனா அடி ஓனு இடி போடுறேன் கைஸ். சுரேந்திரோட அடி அந்த மாதிரி அடியே இன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க. டான் 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 டான். Yeah, bro. This is so tank. ஹலோ கைஸ், நீங்கள் அடிக்கு போகிற அடியை பார்த்து நீங்களே ஆஹா இவனா பயங்கரமான ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுகளிக்க வந்து கொடுக்கும் லைவ் எல்லாரும் வருக வருகிற வந்து பிடிக்கும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்களே தெரியும் அச்சோ இவனா பயங்கரமான ஆள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். உங்களுக்கு எங்கடா போயிட்டீங்க ஒருத்தனை ஆளாகணும் போயிட்டு அவன் செத்துருவான் எனக்கு தெரிஞ்சு. வருது வருது வேலைக்கு வேலைக்கு வெங்கை வெளியே வருது. கார்த்தி டீம்ல வச்சிருக்கிறதும் ஒரு பாட்டை டீம்ல வச்சுக்கிட்டு சும்மா உடையாரம் பாருங்க பாட்டை, அந்த பாட்டை வச்சிருக்கிறது ஒண்ணுதான் டீமுக்காக எந்த பிரோச்சனமும் கிடையாது. நானே பரவாயில்ல போலே. எங்கடா வாங்கண்ணா எப்படி இருக்கீங்களா? ஆ ரெண்டு பேர் இருக்காங்க இங்கடா. ஐயோ கேட்க பாரு நம்ம ஐயோ ஆனா பாவீங்களே அவன் டீம்மேட்லாம் பாரா ஒன்னா வேலை பாரு. டே செத்ததுக்கு அப்புறம் கூட டிமிட்ரி போட்டு விடுறான்டா அவன் தான் டீம்மேட்டு. இவனுங்க நம்மளுக்கு முன்னாடி போய் செத்து நம்ம உயிரை வாங்கறதுக்குனே வந்திருக்கானுங்கடா. சி ஆல் கைஸ் அவ்வளோதான். அண்ணன் ஏடபிள்யூ மேடத்தால் அடிக்கிற அடி ஒவ்வொரு அடி இடி போடுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நீங்கள் எனக்கு பெருமையாக சொன்னேன் கிடையாது, நானே படிச்சுட்டு நான் பெருமிதமாக வந்து நான் உங்களுக்கு அடிக்க போகிறேன் பாருங்க. வந்துக்கிட்டு இருக்கேன் டேய் என்னை யாராலையும் தொடம் ஏடா இப்போ தண்டா சொல்கிறேன். ஏறி முடிச்சா விட்டானுங்க வெளிய வேணா கொஞ்சம் வெளியே வேணா அப்பாடி இங்க ஒருத்தருக்கான். வரிசைக்கு போமா, வரிசை காத்தி என்ன போமா, எங்க இருக்க மேல இருக்க கீழே கீழே போயிருக்கு. முடிஞ்சே போச்சுடா. நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு எதே சேவை செய்ய வரலாம்னு நினைச்சேன், நம்மளும் செஞ்சு விட்டு போட்டானுங்க. அட்டே எங்கப்பா எமோட் போறாயா? தம்பி 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 போறோம் போய் கேட்டு வாங்க. நினைச்சேன் ஒருத்த கூட கையாரா ஏன்னா சும்மானா சொல்லாரா
இருக்கிறதே ஒருத்தன் தான் அப்ப ஒருத்தன் மட்டும் மேல இருக்கான் அவ்வளவுதான். ஆ வரட்ட வெயிட் பண்ணுங்க, பொறுமையா விளையாடுவோம். என்ன அவசரம் இப்போ நாட்டுக்கு நாடு மக்களுக்கு என்ன பண்ண போறோம்? ஒன்றும் பண்ண முடியுங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் ஆடலாம், எங்க போயிட போறான் அவன்? ஐயா எமோட்டு 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 எமோட்டு, இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. Thanks. எங்கே ஒத்தாவலாமா? சரி இப்படி பாரு, எப்படி டேமேஜ் போச்சம்மா? காட்டு மேலே ஸ்டெப் காட்டு, அப்போ அந்த பக்கம் இருக்கான காட்டு, ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல அப்போ தலைவர் கூட இருக்காங்க. ரெண்டு பேர் தான் இருக்காங்க. எங்க இருக்கானுங்க? வர முடியாது அவனால, வந்து அந்த பக்கம் மட்டும் வர முடியும். இல்ல அதே அந்த பக்கமும் ஓடிடலாம். தம்பி சும்மா கிடையாது, எமௌண்ட் போறதுக்கு முன்னாடி யோசிச்சு தம்பி. போ போ போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, பெரிய ஆளா வர சொல்லு. போ போ, கிறிஸ்டி எதுவும் வாங்கல, லோவல் லோவல் எதுவும் வாங்கல. எனக்கு லோவல் ஒன்றே வந்தா பாக்குது, நான் சைட்ல மெசேஜ் பண்றேன். என்னோவால் ஆப்போசிட்ல வந்துருக்கான், வச்சு போடு. அவ்வளோதான், ஒரு ஸ்டெப் இருக்குதா? ஓ யாருமே இல்லையா இங்கே? அப்போ குளோவல் மட்டும் எப்படி வந்துச்சு? ஏய் தம்பி என்ன இந்த பக்கம்? அப்பா இஸ் கம் பேக் பேபி. போயிட்டு அண்ணன் வணக்கம், எமோட்டு போட்டீங்க என்னங்க? அஜ்ஜோ கேப்சல் ஆக்கி தரேன் தான் ஆப்பிடி வச்சாங்க. என்னங்கண்ணே சாப்பிட, இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ. ரேங்க் புஷ் பண்ண வந்தோடனே சும்மா வந்தோட நீங்க நல்லா உசு பேத்திங்க ஆட்டி அடிக்க வச்சுக்கிட்டு இருக்கே. ஓ இந்த பக்கம் இது எடுத்துட்டு வந்தானுங்களோ. அந்த பக்கம் ஒரு 150 புதைச்சிருப்பான் என்ன கொஞ்சம் இருந்தா. எங்க இருக்கு பண்ணி கதை வருங்க. அப்பாடி ஏதோ ஒரு டவுன் அடிக்கவே இந்த இடத்துல நான் தப்பிச்சேன். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம் போடக்கூடாது தம்பி, அவ்வளவுதான். பொறிச்சிருவானுங்க என் காதுகளா, பூட்டிக்கு பிடிச்சானா பொறிச்சு ஊட்டி காமிச்சு விட்டுருவானுங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆட்டம் ஆடுற ஆட்டம் ராஸ்கோல்.